ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹெச்வல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாரோட மொபைலுமே ரூட்டட் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட மொபைல் வந்து ரூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் மொபைலை நீங்கள் ரூட் பண்ணாமே ரூட்டட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே உங்கள் மொபைலில் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட மொபைலில் உள்ள செட்டிங்ஸில் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது என் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ். இது போக தனியாக இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஓஎஸோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ண முடியும், உங்களோட விர்ச்சுவல் பட்டன்ஸை இது பண்ண முடியும், ஃப்ளோட்டிங் விண்டோ நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இதோட நார்மல் செட்டிங்கில் போகிறேன். நார்மல் செட்டிங்கில் போனால் இந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உலக உருண்ட மாதிரி போட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே லாங்குவேஜ் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லா லாங்குவேஜும் இருக்கும். இப்போ நான் டிஃபால்ட்டாக வந்து நான் இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தமிழ் வேணுமா நீங்கள் தமிழை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் நீங்கள் நார்மலாக எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி வந்துடும். இப்போ எபோட் ஃபோனில் போய் பார்க்கலாம். இப்போ இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.1.1 இருக்குது. ஸோ இந்த ஓஎஸ் வந்து நான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கேன் என் மொபைலில். நார்மல் ஓஎஸும் தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பில்ட் நம்பர் இருக்குது. அதை நான் வந்து ஒரு 4-5 டைம் டேப் பண்ணேன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதுக்குள்ளே போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா டீபக்கிங் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அது போக கீழே பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் வந்து ரூட்டட் ஆகாது. இந்த ஓஎஸ் மட்டும்தான் ரூட்டட் ஆகுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நான் அடிஷ்னல் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ் தான் இப்போ நம்ம நார்மலாக ரூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஜஸ்ட் பேக் வந்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அது உங்களுக்கு ரூட்டடாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு தடவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் ஓஎஸ் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஓஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நார்மலாக ஒரு கேம் விளாட்ற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அகைன் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு ஓஎஸ் ஓப்பன் ஆயிடுது. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஓஎஸுமே மேனுவலாக ஒரே மொபைலில் நீங்கள் ரெண்டு ஓஎஸ் போட்டிருந்தா அப்படி இருக்கும். அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்ட் ஓஎஸில் வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் அகைன் செட்டிங்ஸில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதே மாதிரி சிஸ்டம் செட்டிங்கில் போய் டெவலப்பர் ஆப்ஷனில் போய் பார்க்குறேன். அந்த ரூட்டருங்கிறது வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா மொபைலில் உள்ள எல்லா செட்டிங்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்டர் ஆனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களோட இன்டர்னல் மெமரியிலையும் அது போக உங்களோட மெயின் ஓஎஸில் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அது கேமாக இருக்கட்டும் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது வந்து இதிலே காமிக்கும். ஸோ இதிலே நீங்கள் அப்படியே நீங்கள் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது இது இதுக்காகவும் யூஸ் ஆகுது. அதாவது உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் க்ளோன் பண்ணி ஒரே அப்ளிகேஷனை ரெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதை ஆல்ரெடி நான் என் மெயின் ஓஎஸில் வச்சுருக்கேன். இதிலையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. அது போக உங்களுக்கு எந்த கேம்ஸ் அப்ளிகேஷன் வேணாலும் நீங்கள் அதையும் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது போக இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மெமரி வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் வச்சுருந்தாலும் அதை நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் வந்துருச்சு. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துருச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து ரூட்டட் பர்மிஷன் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரூட் பர்மிஷன் கேட்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் சூஸ் ஃபார் அவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வச்சுட்டு அலோ கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூட்டட் தான். இந்த மாதிரி ரூட்டட் அப்ளிகேஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஓஎஸில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக உங்களுக்கு தேவையான ஆப்பை வந்து இதில் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மித்ததோட இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மல் க்ளோனிங் ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் இதில் வந்து தனியாக ஒரு ஓஎஸில் ஒரு மொபைலில் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க மினிமைஸ் பண்ணிக்க வச்சுக்கவும் முடியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ இருக்கும். அதை வச்சு நீங்கள் இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் குவைட் பண்ணிவிட்டு வெளியே வர முடியும். மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கேட்கும். அதாவது அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் தனி, இந்த ஓஎஸில் இருக்கிற கூகுள் ப்ளே ஸ்டோர் தனி, அந்த மாதிரி தான் இதில் யூஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது இல்லை வேறு எந்த யூஸுக்காக இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபான ஒரு மெத்தட் இது. ஸோ நீங்கள் மித்ததெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு க்ளோனிங் ஆப் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். எந்த வித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தேவையானப்போ மெயின் ஓஎஸ் வந்துக்கலாம்.
அது போக இதிலேயே மாறிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது, ஸோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே ஓப்பன் வந்துடும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா போதும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்டர் விமாஸ் அப்படின்னு ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிஸ்பிளே ஓவர் அந்த இதை வந்து நீங்கள் பெர்மிஷன் ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு ஃபோன் பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்மிஷனுக்கு நீங்கள் அலோவ் பண்ணலாம், ஸோ ஒரு பிரச்சனையும் வராதுனால. ஸோ நீங்கள் வந்து அலோவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லோடிங் ஆகும், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஏன்னா அதை டீகம்ப்ரோஸ் ஆகி ப்ளஸ் வந்து நெட்டில் கனெக்ட் ஆகி அது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து 32 GB மினிமம் இன்டர்னல் வேணும், 3 GB ரேம் வரைக்கும் தேவைப்படும். அது போக இந்த அப்ளிகேஷன் 5.5 தான் ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி